வெல்கம் டு ட்ரெண்ட்ஸ் ஆஃப் கீழக்கரை. இன்னைக்கு நம்ம சேனல்ல பார்க்க போறது மட்டன் ஸ்மோக்ட் ஷீக் கபாப். நார்மலா கபாப் ரோல் நம்ம வெளியே தான் வாங்கி சாப்பிடுவோம், ஆனா இந்த சிச்சுவேஷன்ல நம்ம வெளியே வாங்கி சாப்பிடுறது அன்ஹெல்தி. நம்மளாலையும் வீட்டில் ஈஸியா ரொம்ப டேஸ்டியா ஹெல்த்தியா இந்த கபாப் ரோல் செய்யலாம். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். மட்டன் ஷீக் கபாப் பண்ணுறதுக்கு 3/4 கிலோ போன்லெஸ் மட்டன் எடுத்திருக்கேன். 2 வெங்காயம், 3 பச்சை மிளகாய், 8 பல் பூண்டு, 2 துண்டு இஞ்சி எடுத்திருக்கேன். இது எல்லாத்தையும் சாப்பரில் போட்டு ஃபைனாக சாப் பண்ணி எடுத்துக்கிடலாம். உங்ககிட்ட சாப்பர் இல்லாட்டா ஃபைனாக கட் பண்ணிக்கோங்க. சாப் பண்ண ஆனியன் கொஞ்சம் வாட்டரியாக இருக்கும், அதனால் இதை ஒரு ஒயிட் கிளாத்தில் நல்லா ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கலாம். மட்டனையும் நல்லா ஃபைனாக சாப் பண்ணிக்கலாம். உங்ககிட்ட சாப்பர் இல்லாட்டா மிக்சியில் கூட நல்லா கிரைண்ட் பண்ணிக்கோங்க. ஷீக் கபாப் மிக்சிங் ரெடி பண்ணிக்கலாம். சாப்பிடு மட்டன், அது கூட சாப்பிடு ஆனியன். இதுக்கு தேவையான மசாலா: மஞ்சள் தூள் 1/4 டீஸ்பூன், ஜீரகம் தூள் 1 டீஸ்பூன், சில்லி பவுடர் 1 டீஸ்பூன், மல்லித்தூள் 1 டீஸ்பூன், கரம் மசாலா 1/2 டீஸ்பூன், கறி மசாலா 1/2 டீஸ்பூன் எடுத்திருக்கேன். 1/2 லெமன், மல்லி, புதினா சாப் பண்ணி வச்சுருக்கேன். ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் 1/2 டீஸ்பூன், பெப்பர் பவுடர் 1/2 டீஸ்பூன். இது எல்லாத்தையும் சாப் பண்ண மட்டன் கூட நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிறேன். இதே மெத்தட் தான் சிக்கன் பீஃப்ல கூட ஸ்மோக்டு ஷீக் கபாப் பண்ணிக்கலாம். 1/2 டீஸ்பூன் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட், 1 டீஸ்பூன் கீ ஆட் பண்ணிவிட்டு இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம ஷீக் கபாப்க்கு ஸ்மோக்கி ஃப்ளேவர் ஆட் பண்ணிக்கலாம். 2 பீஸ் அடுப்புக்கறி எடுத்திருக்கேன், இதுக்கு பேர் சார்கோல். இதை தீயில வச்சதும் நெருப்பு கங்கா கிடைக்கும் நமக்கு. நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்க மட்டன் மிக்சிங்கில் நடுவில் லைட்டாக பள்ளம் பதிச்சுட்டு ஒரு சில்வர் பவுலில் நெருப்பு கங்கா வச்சுட்டு அதுக்கு மேலே லைட்டாக பட்டர் ஆட் பண்ணிக்கலாம். பாருங்க எவ்வளோ அழகாக ஸ்மோக் வருது. இதை ஒரு பிளேட் வச்சு கவர் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி பண்ணும்போது அந்த ஸ்மோக்கி ஃப்ளேவர் மட்டனில் ஃபுல்லாக அப்சர்வ் ஆயிரும். இதை ஒரு 1/2 ஹவர் ரெஸ்டில் விட்டுடலாம். இதை ஒரு 1/2 ஹவர் மேரினேட் பண்ணிக்கலாம். இது மேரினேட் ஆகட்டும், அதுக்குள்ளே நம்ம மயனஸும் க்ரீன் சட்னியும் ரெடி பண்ணிக்கலாம். மிக்ஸி ஜாரில் 2 எக்கோட ஒயிட் எடுத்திருக்கேன். 1/2 டீஸ்பூன் சால்ட், 1/2 டீஸ்பூன் சுகர், 1/2 டீஸ்பூன் பெப்பர் பவுடர், இது கூட 2 பல் பூண்டு ஆட் பண்ணிக்கிறேன். இதை பல்ஸ் மோடில் வச்சு பிளெண்ட் பண்ணிக்கலாம். நம்ம 2 ஒயிட் எக் எடுத்திருக்கோம், இதுக்கு 150 ml ஆயில் சேர்க்கணும். அப்போ தான் நமக்கு மயனீஸ் க்ரீமியாக கிடைக்கும். ஆயிலை 3 பார்ட்டாக பிரித்து கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி ரெஸ்ட் விட்டு பல்ஸ் மோடில் இதை நல்லா பிளெண்ட் பண்ணி எடுத்துக்கிடலாம். இந்த ஸ்டேஜில் 1/2 லெமன் ஜூஸ் ஆட் பண்ணிவிட்டு பேலன்ஸ் இருக்க ஆயிலையும் ஆட் பண்ணிவிட்டு பல்ஸ் மோடில் நல்லா பிளெண்ட் பண்ணிக்கலாம். ரெஸ்ட் விடாமல் பிளெண்ட் பண்ணிடாதீங்க. அந்த மாதிரி செஞ்சிட்டோம்னா மயனீஸ் க்ரீமியாக கிடைக்காது. க்ரீமியான மயனீஸ் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் க்ரீன் சட்னி ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம். 1/4 கப் புதினா, 1/2 கப் மல்லி எடுத்திருக்கேன், 4 டீஸ்பூன் தயிர், 2 பச்சை மிளகாய், 1/2 டீஸ்பூன் ஜீரகம், 1 சின்ன துண்டு இஞ்சி, 1/4 பீஸ் லெமன் எடுத்திருக்கேன். இது எல்லாத்தையும் மிக்ஸி ஜாரில் ஆட் பண்ணிவிட்டு இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு நல்லா ஃபைனாக கிரைண்ட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு தேவைப்பட்டால் நீங்கள் சாட் மசாலா கூட ஆட் பண்ணிக்கோங்க. க்ரீன் சட்னியும் மயனஸும் ரெடி பண்ணிட்டோம். இப்போ நம்ம கபாப் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். மட்டனில் ஸ்மோக்கி ஃப்ளேவர் நல்லா அப்சர்வ் ஆயிடுச்சு, இது நல்ல மணமாக இருக்குது. ஸ்கியூவர்ஸில் ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு கொஞ்சம் கோல்டு வாட்டர் எடுத்து வச்சுக்கலாம். கபாப் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி ஸ்கியூவர்ஸில் நம்ம மிக்ஸ் பண்ண மட்டன் எல்லாத்தையும் நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கலாம். உங்ககிட்ட ஸ்கியூவர்ஸ் இல்லாட்டா நீங்கள் ரவுண்ட் ஷேப்பில் கட்லெட் மாதிரி கூட ஃப்ரை பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி எல்லாத்தையும் ரெடி பண்ணிக்கலாம். ஒரு பேனில் கீயும் ஆயிலும் மிக்ஸ் பண்ணியிருக்கேன். கீயும் ஆயிலும் நல்லா சூடாயிருச்சு. லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நம்மளோட மட்டன் ஷீக் கபாபை கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கிடலாம். நம்ம ரெடி பண்ண ஷீக் கபாப் எல்லாத்தையும் பேட்ச் பேட்சாக ஃப்ரை பண்ணி எடுத்துக்கிடலாம்.
சீக் கபாப் சூப்பரா ஃப்ரை ஆயிருச்சு. இதுக்கு மேல மெல்டட் பட்டர் சாட் மசாலா ஆட் பண்ணிக்கலாம். இந்த ரெசிபியை அவன்லேயும் பண்ணலாம், சார்கோல் வச்சியும் பண்ணலாம். ஆனால் ஸ்டவ்வில் பண்ணுறது தான் எல்லாருக்குமே ஈஸியான மெத்தட். அவன் இல்லைனே இந்த ரெசிபியை ஸ்கிப் பண்ண நிறைய சான்சஸ் இருக்குது. அதனால தான் இன்றைக்கி நான் ஸ்டவ்வில் பண்ணியிருக்கேன். பட்டர் நான் ரெடி பண்ணியிருக்கேன். பட்டர் நானில் மயனேஸ் அப்ளை பண்ணிவிட்டு கபாப் வச்சு ரோல் மாதிரி கூட நம்ம பண்ணி சாப்பிடலாம். இந்த மாதிரி செஞ்சு கொடுக்கும் போது கிட்ஸ் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. சூப்பரான மட்டன் சீக் கபாப் வீட்லேயே ஈஸியாக ப்ரிப்பேர் பண்ணிட்டோம். உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க. பண்ணுங்க.